Guys, பயங்கர டிசாப்போயிண்ட்மென்ட் guys. பயங்கர டிசாப்போயிண்ட்மென்ட். Hi guys, kandipan teriyo idu enna video panna porom appdinu paanga kaalile ellame endirchi train la wait pandrom edukaga edukaga ha edukaga unnathukaga vishayathukku varamattinga sutti valichi nammala vandu idu pannitta sutti vachu varuvaanga surprise kaattu poma ipula kaalile nama train pudichu po porom nama enga po paathu avangale vandruvaanga appo enna surprise so nama vandu inike kamal sir paakka porom kamal sir mattum illama vikram team ella sendu vara poranga malaysia news center ku nama vandu kaalile ready aayittu pola appdinu solittu ready a vandirukom 2 மணிக்கு வராங்க 8 மணிக்கு அவங்க மத்தியானம் 2 மணிக்கு தான் வராங்க நாங்க காலையில 8 மணிக்கு வந்துட்டோம் எல்லாம் எதுக்குனா பயங்கர கூட்டமா இருக்கு இங்க கண்டிப்பா சோ வந்து அதனால வந்து இடம் கிடைக்காம போயிருமோ கூட்டம் அதிகமா போயிருமோ அதனால தான் வந்து நம்ம காலையிலே வந்திருக்கோம் एक्चुअली என்னன்னா கமல் சார் பாக்க போறோம் ரொம்ப சீக்கிரம் லாஸ்டா நட்சத்திர விழா கண்டிப்பா நீங்க பாத்துるப்பீங்க அங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அப்ப அது நீங்க பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் அங்க நிறைய விஷயம் நடந்துருக்கும் சோ அந்த மாதிரி தான் இங்க நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அல்ல நிறைய ஆக்டர்ஸ் பாத்துるப்போம் சோ அதுக்கு அப்புறம் இப்போதான் வந்து ஒரு இந்தியன் ஆக்டர் அதுவும் ஒரு பெரிய உலக நாயகன் ஆண்டவரை பாக்க போறோம் ஆண்டவர் ஜாலியா இருக்கு அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் அண்ட் பல பேர் வராங்க சோ பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வரும்போது இன்னும் எக்ஸைட்மெண்டாவே இருக்கு உண்மையிலே ட்ரெயினை பாத்துக்கிட்டு இருக்கேன் ட்ரெயின் வருதுன்னு பாக்கவும் கலப்பத்துல ஏன் தூக்கத்தை தேவ மாட்டேங்குது மூஞ்சியை பாத்துக்கணும்னா தூக்கத்துல இல்லாம கிடைக்கிறேன் பார்க்க போற சொல்லிட்டு தூக்கமே வரல அப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்ல இதுவும் ஒரு நைட் மேட்ச் லிவர்பூல் ரியல் மேட்ச் மேட்ச் இருந்துச்சு என்ன வரது இருக்கீங்களா ஒண்ணு வருஷம் சரி அது விடுங்க அதனால நீ கமல் சார் பார்க்க போறோமா நல்ல மனசோட சந்தோஷமா இருந்துச்சு வந்து ட்ரெயின்ல போறப்ப வந்து அப்படியே போறப்ப அப்படி பேசிட்டு இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியல இன்னைக்கு யார பார்க்க போறோம் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா அது உங்ககிட்ட காட்டுவோம் நீ கமல் சார் காட்டுவோமா காட்ட மாட்டோமான்னு ஒரே டவுட்டா இருக்கு காட்டுனா நல்லா இருங்க ஆனா காட்டுவோம் பட் வந்து அது எப்படின்னு இது இல்ல ஏன்னா அங்க முடியாதுன்னு சொல்லுங்க காட்டுனா நல்லா ஏன்னா என்ன சொல்ல வரான்னா அங்க போயிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்க கூடாது அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பயமா இருக்கு நம்ம இவ்வளவு காலையில இருந்து வந்துட்டு உங்களுக்காக அதுவும் நாங்க மட்டும் கமல் சார் பாக்குறோம் அப்படின்னு இல்லாம நீங்களும் பாக்கணுன்றக்காக நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம் சோ வந்து ஒரு சில இடத்துல எல்லாம் அந்த மாதிரி விட மாட்டாங்க சோ அதுதான் ஒரு பயமா இருக்கு காட்ட முடியுமா முடியாதா அப்படின்றது அது இல்லைன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு திருத்தத்தனமா அப்படியே தாஜா பண்ண பாக்குறோம் ஓகே சோ நம்ம ட்ரெயின்ல போய் பார்ப்போம் ஓகேவா எங்கடா போற தரல இருங்க சொல்றாங்களா என்னாச்சுன்னா இருக்க சொல்றேன் போயிட்டு வரும் சொன்ன முரளி என்னாச்சு சொல்லுங்க விளவரியா இல்லைங்க ஆக்சுவலா மாஸ்க் மிஸ் பண்ணிட்டேன் சேஃப்டி தான் சரி சொல்லி காத்து அகைன் டச் பண்ணிட்டு வெளியே போனேன் உள்ள வரும்போது 3 நிமிஷம் வெயிட் பண்ணுமா ட்ரெயின் வந்துச்சு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் கரெக்டாக அதுவும் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள டச் பண்ணிட்டு ஓடி வந்தேன் நாங்க மண்ணுக்கு போயிருப்போம் முரளி அப்படி வந்துருப்பாரு போல மோட்டர் தூக்கி வந்துருப்பேன் பாருங்க என்ன ஆயிடுச்சு பாருங்க இன்னைக்கு பத்து அவனு எவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு வந்துருமா பாருங்க முரளி மட்டும் மிஸ் ஆயிருந்தா நானும் நவனும் மட்டும் தான் போயிருப்பாங்க எங்களுக்கு மோஸ்ட்லி காலேஜ்லேருந்து எல்லாமே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்ல தான் மூவ் பண்ணுவோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப மாசங்கள் கழிச்சு நான் ட்ரெயினில் வரேன் சரி இப்போ இந்த விக்ரம் ஆல்பம்லாம் கேட்டீங்களா சாங்லாம் அதெல்லாம் கேட்டேன் உங்களுக்கு என்ன ஃபேவரட் சாங் சொல்லுங்க எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆழ்வார் பேட்டை ஆளுத அந்த சாங் லெவலுக்கு பத்தல பத்தல வருதுல்ல ஸோ கமல்ஹாசன் அப்படி பார்க்க ரொம்ப பிடிச்சிச்சு அண்ட் ஸ்பெஷலி அந்த ஒரு சாங் சேட் சாங் போர்க்குண்டு சிங்கம்மா
அந்த சாங் உண்மையிலே ரொம்ப ஒரு ஃபீல் ஆச்சு. அது கேட்கும் போதே தியேட்டர்ல என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல வரப்போகுது. ஏன்னா சேட் சாங்க்கு தான் கமலஹாசனோட ஆக்டிங் வேற லெவல் இருக்கும். அவர் எமோஷனலா பண்ணாலே வேற லெவல். விக்ரம் டைட்டில் இருக்கு, அது பிடிச்சிருச்சு. நான் பத்தல பத்தல சாங் அது பழைய ஜோன் அப்படி பழைய கமலஹாசன் எப்படா அந்த மீது திரும்பி இறங்குவாங்கன்னு அப்படி பாத்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த வேஸ்ட்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த சாங் எனக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அணிதல் ஃபீல். ஆக்சுவலா என்னன்னா இந்த லோக்கல் சார்ஜ் படத்துல பாத்தீங்கன்னா டைட்டில் காட்டுக்கு ஒரு பாட்டு கொடுப்பாங்க இங்கிலீஷ் பாட்டு மாதிரி, மாநகரம் கைதி அப்புறம் வந்து மாசத பிராஸ்தர் அதுல இருந்தே வருது. சமீபம் எனக்கு அந்த பாட்டு அதுல வந்து ஒரு அந்த பாட்டு மட்டும் இல்லாம அந்த கல்யாணம் பீஜே மாதிரி நடுவில் வருது. ஒரு கல்யாணம் மேபி அது கல்யாண சிச்சுவேஷனா இருக்கும் போல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மோஸ்ட்லி அதனால கேட்டாங்க கமல சார் என்ன ட்ரெஸ்ல வருவாரு, கோட்ல வருவாரா இல்ல எப்படி? என்ன ஒரு இதுன்னா ஒரு இல்லாம ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்க, ஆடியன்ஸ்க்கு ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சு பண்ணுற ஒரு சூப்பரான டைரக்டர் இப்போ கரண்ட்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பதமே ஒரு பெரிய பிளாஸ்டாக தான் இருக்க போகுது. கமல் சார் பாட்டு பாடினா உண்மையாக நல்லாயிருக்கும். அந்த இடத்துல அந்த சரௌண்டிங்கில் அந்த பத்தில் பத்தில் சாங் பாடலாம். அது பத்தில் பத்தில் கூட இல்லை, வேறு எந்த பாட்டு பாடினாலும் நல்லாயிருக்கும். அப்போ காய்ஸ் அது யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படின்றது எங்களுக்கு இன்னும் தெரியல. யார் அது நடத்த போகிறா? கண்டிப்பாக டிஎம்ஓ தான் இதை கண்டிப்பாக முன்னெடுத்து நடத்துகிறாங்க. பார்ப்போம் அங்கே போய் நிறைய யார் யார் வரும்னா கண்டிப்பாக விக்ரம் படத்தில் உள்ள டீம் அவங்க தான் வருவாங்க. இந்த டீம் மேபி விஜய் சேதுபதி கொஞ்சம் வரலாம், லோகேஷ் கனகராஜ் வரலாம். ஆனால் ஃபாட் ஃபர்ஸ்ட் வர மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மோஸ்ட்லி நிறைய ஷூட் போயிட்டு இருக்காரு. ஆண்டவர் பார்க்க போறேங்க, இப்போ நம்ம கேஎல் சென்ட்ரல் இதுக்கு வந்திருக்கோம், அதனால ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். அங்கே பாருங்கள் மெக்டிலாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான், ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நாங்கள் நியூ சென்ட்ரலுக்குள்ளே நுழைஞ்சிருவோம். ஸோ மாலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியல. மாலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியல. இப்போ தான் இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கலாம். கமல் சார் பார்க்க போகிறோம். அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் பார்த்தேன் எனக்கு. இந்த மாதிரி இப்போ திடீர் ஆகும் உள்ள போய் உட்காந்துட்டாங்க. வாங்க தான் என்னங்க அவரு இல்லை இந்த எவ்வளோ நேரத்தை எப்படி தாக்கு பிடிக்க போகிறீங்க? ஏங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு வந்தால் போயிடும். இப்போ நான் கண்ணை மூடுறா, நீங்கள் எழுப்புங்க மணி அதுக்குலாம் வச்சா. ஒரு அஞ்சாவது ரோல் உட்காந்துருக்கோம் நம்ம, அஞ்சாவது ரோல. ஆமாம், அஞ்சாவது ரோலில் இருக்கோம். பட் ஓகே, நான் கமல் சார் நல்லா கண்குளிரம் பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்பேஸில் தான் இருக்கும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து காட்டுறோம். என்ன ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் சரி நம்ம வீடியோ பண்ணுவோம். மணி பாண்டாச்சு. இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படி ஞாபகப்படுத்த நம்ம ஒரு ஃப்ளோரில் போவோம். அது பார்த்துக்கு ரெண்டு அவர் எப்படி ஓட்ட முடியும்? ரெண்டே அவர் சொன்ன மாதிரி தான் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு உங்களுக்கு கமல் சார் காட்டாமல் இருக்க போகிறது இல்லை. அது ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆக்சுவலாக காய்ஸ் என்னாச்சுன்னா வந்து அந்த உட்கார இடம் வந்து மீடியாவுக்கும் ப்ரெஸ்ஸுக்கான இடம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து உட்காந்த எல்லா ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த சேர் விட்டு எந்திரிச்சு வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அது வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும் இப்படி நடக்கும் அப்படின்னு. ஏன்னா வந்து ஆல்ரெடி முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க இது வந்து ப்ரெஸ் மீடியா உட்கார இடம். ஸோ வந்து அது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு ஆடியன்ஸ் எல்லாத்தையும் வெளியாகிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. காலையில் ஏஞ்சி ட்ரெயின் பிடிச்சி வந்து நம்மள எடுக்க அப்படின்னு எடுக்க வச்சுட்டாங்க. ஆமாங்க,
அஜய் நாகராஜ் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? காய்ஸ், ஹாய் காய்ஸ். நம்ம விஜய் நாகராஜ் பிரதர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாளா மீட் பண்றேன். ரொம்ப நாளா இணைஞ்சு பண்ணணும்னு இணைஞ்சு பண்ணணும் அப்படின்னு பண்ணி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேரில் பார்க்குறோம் நாங்கள் ரெண்டு பேரும். ஸோ வந்து ப்ரோ நல்லா தெரியும் உங்களுக்கு, நம்ம படத்தில் ரிவ்யூ பண்ணியிருக்காரு பயங்கரமா. மூணு நாலு வருஷம் கழிச்சு இப்போ தான் நாங்கள் வந்து நேரில் பார்க்குறோம். இப்போ ஆண்டவரை மீட் பண்ண போகிறோம், அது இன்னும் சந்தோஷம். ஹாய் ப்ரோ, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு வகையா மக்கள் மிராக்கள். நான் வந்துட்டு ஏகே தமிழ், ஏகே தமிழ் யூடியூப் சேனல். அவர் வந்து நிறைய விஷயம், நிறைய மலேசியா ஷார்ட் ஃபிலிம், மலேசியா படங்கள் கமல் சார் இந்த வழியாக தான் வரப்போறாரு, அதாவது இந்த வழியாக தான் அவர் வந்து என்ட்ரன்ஸ் கொடுக்க போறாருன்றதுக்காக அந்த வேலியெல்லாம் போட்டு வந்து அந்த க்ரூ மெம்பர்லாம் வந்து மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கமல் சார் இங்கே தான் வருவார்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் இங்கேயே நிற்கலாம், அப்போ தான் வந்து கமல் சார் வரும்பொழுது கேமரா நல்லா கேப்சர் ஆகும், அவர் வந்து வெல்கம் பண்ண மாதிரியே இருக்கும்ன்றதுக்காக நாங்களாம் இங்கேயே நிற்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். கமல் சார் இந்த வழியா வர போறதுனால அந்த பேனர்ல இருந்து அந்த ரியலாக்காரவங்க இருந்து எல்லாமே வந்து கவர் பண்ணணுன்றதுக்காக வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. வந்து கமல் சார் வர்றதுக்கு இன்னும் ஒரு 40 நிமிஷம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதே பாருங்க, மக்கள் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. கமல் சார் வர்ற வரைக்கும் இத்தனை பேர் வந்து நின்று நிதானமாக பார்க்கணுன்றக்காக வெயிட் பண்ணுறாங்கல்ல? ஆமாம், ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இருக்காங்க எல்லாம், இன்னும் 40 நிமிஷம் வேறு இருக்குது. இருக்க ஆட்களும் நிறைய வந்துருக்காங்க, இருக்கிறவங்களும் அவங்க கீவ் அப் பண்ணல. ஸோ இது வந்து கீழே இத்தனை வருஷம் அவர் சம்பாதிச்சது ஒரு பெரிய விஷயம். நீங்க வந்து ஒவ்வொரு காடியும் வந்து என்ட்ரன்ஸை க்ராஸ் பண்ணுறப்போ கமல் சார் தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு டைமும் நாங்களும் வந்து கமல் சார் வந்துட்டாரா, கமல் சார் வந்துட்டாரான்னு சொல்லிட்டு எட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம். கட்டாயம் எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? நிறைய ஸ்பை பண்ண பார்ப்பேன் அப்பப்போ வந்து பின்னாடி கிட்ட வந்துருக்கு. எனக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி, இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நோக்கம் அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வரப்போகிறன்றதுக்காக அந்த கூட்டம் வந்து இன்னமும் அதிகரிச்சிருச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து அந்த என்ட்ரன்ஸை சுற்றி இருக்குது அப்படின்றது. 3 மணி நேரம் நின்றுகிட்டு இருக்கோம் கமல் சார்க்காக. ஸோ கமல் சார் வந்து கொஞ்சம் கீழே வாச்சு பேசும்போது இந்த உலக நாயரை பற்றி சின்ன சின்ன கருத்துக்களும் வாங்க முடியுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. ஆண்டவர் வரத்தும் இன்றைக்கி தெரிஞ்சு விட்றோம்.
அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த பிரசவ வார்டில் வந்து இந்த டாக்டர் நர்ஸ்லாம் வந்து குழந்தை பிறந்துச்சா ஓகேவாயிருமான்னு அந்த டென்ஷனில் பேசிக்கிட்டே வர்ற மாதிரி உள்ளே போனாங்க வெளியே வந்தாங்க. ஸோ வந்து எங்களுக்கு ஒன்றும் புரியல, ஓ வந்துட்டார் போல, அதனால தான் இந்த ஒரு சீரியஸ்னஸ் போய்கிட்டு இருக்க போலன்னு சொல்லிட்டு நாங்களும் நம்பிக்கிட்டு தான் அங்கே இருந்தோம். ஒரு மூணு நின்று போமா, மூணு பக்கம் போறது இல்ல, நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரு பாஸ் கொடுத்து உள்ள விட்டாரா, நல்லா இருக்கும். கமல் சார் வரும்பொழுது அந்த பப்ளிக்கு அந்த க்ரௌடை வந்து கவர் பண்ணணுன்றதுக்காக அந்த க்ரூ மெம்பர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலிக்கிட்ட நின்று வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஆக்சுவலாக ஒரு நாலு அவர் நின்றுக்கிட்டு இருப்போம், பன்னெண்டு மணிக்கு நிற்க ஆரம்பிச்சோம், மணி நாலு ஆச்சு நின்றுக்கிட்டு இருக்கோம். கமல் சார் வருவாரா, கமல் சார் வருவாரா? நீங்கள் வேணா எங்கள் குலீக்ஸ்லாம் பாருங்களேன், என் நெய்பர்ஸ்லாம் எல்லாம் அவங்களே தான், ஏற்கனவே நீங்கள் பார்த்தவங்களே தான். என்ன கேள்விண்ணா, கமல் சார் வருவாரா இல்லை? என்ன புரட்சி பண்ணுங்க, ஆண்டவர் வருவாருங்க. பெரிய ஸ்டார் ஒருத்தர் அங்கேயே நீங்கள் வரணும்னா கன்ஃபார்ம் ட்ராஃபிக் ஜாம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் இந்த நேரத்தில், அது ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு சண்டே, ப்ளஸ் அவர் வந்து நிறைய ஒரு செக்யூரிட்டி தான் ஃபேஸ் பண்ணி அப்படியே வரணும். என்ன அதுக்கு நாலு மணி நேரம் அதிகமாகிடுச்சு அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேபி அவர் ஏர்போர்ட்லேருந்து வர அந்த டைமிங் அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், பார்த்து இருக்கும். அதுக்கு நம்ம ரெண்டு மணி வரைக்கும் அதாவது நாங்கள் நிற்கிறது பரவாயில்ல, நம்ம வந்து வீடியோக்காக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். பட் எனக்கு பின்னாடி ஒரு வயசானவர் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நேரமாக நின்று இருந்தார், அவர் ரொம்ப நேரமாகவே வந்து கமல் சருக்காக வெயிட் பண்ணி அந்த அஞ்சு அவர் நின்றுகிட்டு இருந்தார். எனக்கு அது பார்க்குறப்பே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து என்னால் நம்பவே முடியல. சொல்லுங்கள் ப்ரோ, மணி அஞ்சாவது போது அதாவது அஞ்சு மணி ஆகும், அஞ்சு மணி ஆகும். நாங்களும் வந்து ஆதார் பார்க்கறப்ப பிக் பாஸ் பார்க்குற நிறைய பண்ணியிருக்கோம், நாலு மணி அஞ்சு மணி ஒரு டைம் இருந்தோம். கமல் சார் எனக்கு தெரிஞ்சு வர ட்ராவல் இஷ்யூ ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அஞ்சு அவர் நிற்கணும் அப்படின்றது நாங்கள் மட்டும் இல்லை, அது கொஞ்சம் பெரிய க்ரௌடு. அஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சு டைம், நான் காட்டுறேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து கமல் சார் உண்மையாவே வரப்போறாரா அப்படின்னு என்னாலே நம்ப முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இவ்வளவு கிட்ட இருக்குமே, இவ்வளவு க்ளோஸா நம்ம வந்து கமல் சார் பார்க்க முடியுமா, அவர் உண்மையாவே வந்துருவாரான்னு ஒரு டவுட் மட்டும் என் மண்டையில ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த டைம். ஸோ வந்து கமல் சார் வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் கத்துறப்போ அந்த வீடியோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபுட்டேஜ்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி கமல் சார் தான் வர்றது கொஞ்சம் டிலே ஆகுது, அட்லீஸ்ட் வந்து விக்ரம் படத்தில் உள்ள டீம் அது யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா யாருமே வரல. கொஞ்சம் அப்படி நவுறி
கேட்க மீண்டும் வரார் அந்த சாங் வந்துட்டோன்னு வந்து கமல் சார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உண்மையாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டோம், ஓகே வந்துட்டாரு அப்படின்னு நாங்கள் வந்து முடிவே பண்ணிட்டோம் அந்த டைம். அப்புறம் என்னாச்சுன்னா வந்து கமல் சார் இங்க இல்ல, அவர் அங்க இருந்து வர்றாருன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அந்த டைம். ஸோ வந்து கமல் சார் வந்து இந்த பக்கம் வரல, அவர் அந்த பக்கம் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து அங்கேயே இருந்தாங்க, கமல் சார் வந்து இப்படிதான் வருவாரு அப்படின்ட்டுன்னு எனக்கும் வந்து ஒண்ணுமே புரியல அந்த டைம். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த என்ட்ரன்ஸ் கதவு வந்து மூடிட்டாங்க. அதை மூணுனா எனக்கு பக்குன்னு ஆச்சு, என்னடா இது என்ட்ரன்ஸ் மூடிட்டாங்களே அப்படின்ட்டுன்னு. அந்த கதவை மூடினது மட்டும் இல்லாமல் அந்த கிரௌடை அந்த ஆடியன்ஸை வந்து அப்படி சுற்றி வாங்க அப்படின்ட்டோன்னா எனக்கே ஒன்றுமே புரியலை. ஆனால் அந்த செகண்ட் வரைக்கும் வந்து கமல் சார் மாதிரி வந்துட்டாரா இல்லையான்ட்டுன்னு எங்களுக்கு இன்னமும் வந்து டவுட்டாகவே தான் இருந்துச்சு. ஸோ அந்த க்ரூ மெம்பர்லேருந்து ஒருத்தர் வந்தார், அவர் வந்து அந்த கேட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூட சொல்லிட்டாரு, பிளாக் பண்ண சொல்லிட்டார் அந்த டைமில். அவர் என்ன சொன்னார்னா பிளான் பி ப்ரோ, பிளான் ஏ எங்களுக்கு ஜாடியாக வர மாதிரி இல்லை, ஸோ அதான் பிளான் பி ப்ரோ அப்படின்ட்டோன்னு அவர் ரொம்ப கேஷுவலாக சொன்னார். அந்த வீடியோ பார்க்கறது உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப கேஷுவலாகவே சொன்னார் அவர். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போ அந்த ஆறு ஊரா நம்ம தண்ணி குடிக்காம அசையாம நின்றுதுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தோணுச்சு. ஆமா ஆமா ஆறு ஹவர் ஆச்சுல்ல
உங்கள் ஒருவனாக நின்று பல நட்சத்திரங்களை வியந்து பார்த்துக் கொண்டிருந்த என்னை ஒரு நட்சத்திரமாக இந்த வேளையில் ஏற்றி வைத்திருக்கும் பல வேதக்கார ரசிகர்களுக்கு நான் நன்றி சொல்ல தரவேற்பட்டிருக்கிறேன். ஃபுட்டேஜ் எடுத்தாலும் இன்னொன்று சைட் என் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, இந்த 6 hour நம்ம எதுக்கு வெயிட் பண்ணோம், கமல் சரியாக வராமல் வந்து எதுக்கு வந்து அந்த பாடி கார்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு போயிட்டு பரபரப்பாக வந்து பேசிட்டு வந்தாங்க. ஸோ வந்து கமல் சார் வந்து மெயின் என்ட்ரன்ஸில் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எதுக்கு அந்த டோரை மூடி வந்து மற்றவங்களாம் சுற்றி வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்ற விஷயம் தான் என் மைண்டில் போய்கிட்டே இருந்துச்சாங்க. இந்த கூட்டத்திலேருந்து நம்ம தப்பிச்சு வந்துருக்கோம். கீழே எவ்வளோ நாட்காலி காலியாக இருக்குது பாருங்கள், எத்தனை நாட்காலி காலியாக இருக்குது பாருங்க. எந்த ஃப்ளோரில் ஏறினாலும் பார்த்தாலும் கமல் சார் எங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை. மேபி இந்த கேமராவில் ஷூட் பண்ணியிருக்கலாம். கமல் சரை வந்து எங்களால் பார்க்கவே முடியல இப்ப வரைக்குமே. அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டேஜ்லாம் எடுத்துட்டு கீழே வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கமல் சார் கிளம்பிட்டார். கமல் சார் கிளம்பிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, இப்போ அவர் கிளம்பிட்டாரு. ஸோ இங்கே இருக்கிற ஒரு சில விஷயம்லாம் உங்ககிட்ட காட்டுறேன் நான். கமல் சார் இங்கே நின்று பேசினார், கமல் சார் ஆக்சுவலாக இங்கே தான் நின்று பேசினார். அவர் போனதுக்கப்புறம் தான் என்னால் வீடியோவை எடுக்க முடியுது, அதான் உண்மை. இங்கே தான் உட்காந்துருந்தாருன்னு நினைக்கிறேன், சத்தியமாக தெரியல. இல்லை காய்ஸ், நான் அந்த எல்இடி ஸ்கிரீனில் போய் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன், அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் அந்த சோஃபாலாம் க்ளீன் பண்ணி நம்மளே வரட்டி அடிச்சிருவாங்க நினைக்கிறேன்.
ஒரு நாள் நம்மளும் இங்கே உட்காருவோமா? ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் கண்டிப்பாக வருவோம். அப்போ நான் ஏமாத்தாமல் மெயின் என்ட்ரன்ஸ்லேயே தான் வருவேன். வருவீங்களா? வருவேன். காய்ஸ் கொடுத்துருவோம். ஃபஸ்ட் நம்ம எங்கே உட்காந்தோமோ அதே இடத்துல தான் உட்காந்துருக்கோம். பட் இப்போ யாருமே இல்லை, நீங்களே பாருங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு ஆரம்பிக்கும் போதும் யாரும் இல்லை தான். அதாவது எதுவுமே நடக்காத மாதிரி இங்கே மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் பெரிய விஷயமே. நம்ம பையன பாருங்க, நம்ம பாய்ஸை பாருங்க, முக்கியமான பாருங்க என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ வந்து கமல் சார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரன்ஸ் கிட்ட வந்து ஒரு 6 hours வெயிட் பண்ணோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் டக்குன்னு அங்கே கேட்டை முடிட்டு கமல் சார் இங்கே வரல, உடனே ஸ்டேஜுக்கே வந்துட்டாரு அப்படின்னு சொன்னனால. ஸோ அங்கே கூட்டம் பயங்கரமாக வந்து கூட்டம் வந்ததுனால எங்கனால கமல் சாரை நோக்கி போகவும் முடியல, பார்க்கவும் முடியல. அதுதான் உண்மை. இது வந்து மீடியா சைடு அப்படின்னோடனே சரி நம்ம நார்மல் ஆடியன்ஸ் சைட்லேருந்தே பார்ப்போம், ஏன்னா நம்ம ப்ராப்பராக எதுவும் ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ சரி அப்படியே போனது தான். அங்கே போயிட்டு நாங்கள் எப்படி சொல்கிறது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஹைப் தந்து வச்சுருப்பாங்களே, நாங்கள் அதில் தான் இருக்கோம். ஸோ திடீர்னு பார்த்தாக்க வந்து அது இல்லைன்ட்டாங்க. அதாவது மெயின் என்ட்ரன்ஸை கமல் சார் வரல, திடீர்னு எங்கேருந்தோ வந்தார் அப்படின்ட்டு. அதாவது நாங்கள் எங்களுக்குன்றது பரவாயில்லைங்க, அங்கே அவ்வளோ வயசானவங்க இருந்தாங்க. மோஸ்ட்லி என் கமல் சாரை பார்க்குறதுக்குன்னா மொத்தம் நிறைய பேர் வருவாங்க, பெரியவங்க சின்னவங்கன்ட்டு. ஏன்னா ஓவரால் எல்லா ஏஜ்லேயும் அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. வரவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய திசைப்பாங்க, எல்லாம் அங்கே ஒரு பெரிய கலவரமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன எங்களை பற்றி எப்படின்னா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி இருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த சேரில் வந்து அவங்களால உட்கார முடியாது, அது உண்மை தான். ஏன்னா அது ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, மீடியா வந்து உட்காரோம் அப்படி, அதெல்லாம் ஓகே. பட் வந்து அந்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆக்சுவலாக கமல் சார் இப்போ தான் ஆடியன்ஸில் வந்து அவரை இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் ஒரு இதோட ஏமோது வராங்க. எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளால பக்கத்தில் போய் போத்துவதுக்கு முடியாது. என்னன்னா பெருசாக இல்லாட்டினாலும் வந்து கமல் சார் நடக்கிறதையாவது பார்க்கலாமே அப்படின்னு அந்த ஒரு பக்கத்தில் அவர் நடக்கிற போட்டோ எடுக்கலாம். அந்த மெயின் என்ட்ரன்ஸ் அவ்வளோ பேர் மொதல் காரண வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 6 hours ஓகேங்களா, ஒரே இடத்துல நின்றுருக்காங்க. யாரும் வந்து கீவ் அப் பண்ணிட்டு இல்லை நான் இங்கே கிளம்புறேன் அப்படிலாம் யாருமே இல்லை. எதுவுமே ஈவெண்ட்லாம் வேணான்னு சொல்லிட்டு யாரும் போகல. நாங்கள் நின்றவங்க நாங்கள் ஒவ்வொரு விதையும் பார்க்கும்போது எல்லாம் அப்படியே தான் அதான் கேட்டேன். என்னடா 6 hours ஆச்சா இன்னும் நிற்கிறாங்களா, கமல் சாருக்காக இத்தனை பேர் நிற்கிறாங்க பாரு அப்படின்னு நானும் சொன்னேன். நல்ல விதம் ரொம்ப முடிய போகுது அப்படின்னு நினச்சோம். சொல்லுங்க, ஒரு 1 hour 1 hour இல்லைங்க வந்ததுலேருந்து அதே இடத்த ஸ்பாட்ல நின்றுது. அப்போ இப்போ யாரும் ஸ்டாங்கில் கண்டிப்பாக அங்கே தான் வர இடம். ஸோ அவங்க எப்படி ரெட் கார்பெட் அப்படின்னு கேட்டில் போடல, நாங்களே சும்மா போய் நின்றுதான் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு என்ட்ரி வரவே ஸ்டாரில் வரணும்னா அப்போ அப்போ எதுக்கு அவங்க வந்து மீன் ஒரு ஸ்டார் வந்து அவங்க வர வைக்கப்போ அப்படி சொல்லிட்டு அப்படி தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து சொல்லாமல் அப்படின்னு அவங்க போட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்களாம் தெரிஞ்சுட்டு அவங்க அங்கே தான் கமல் சார் வந்து நடந்து வர பார்க்க போகிற இடம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி நம்ம அவேர் ஆகிட்டு தான் போனோம். பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க, இங்கே வந்து திடீர்னு நின்று. அதான் ஆக்சுவலாக கமல் சார் வந்த வேவும் இது இல்லை, அவர் கிளம்பின வேவும் இது இல்லை. அதுதான் வந்து பயங்கர டிசப்பாயிண்ட் ஆச்சுன்னா. அட்லீஸ்ட் இதுவாது காட்டலாமே, ஒரு கிட்ட இவ்வளோ கிட்ட நிற்கிறோம் காட்டலாமேனு சொல்லிட்டு தான் அவ்வளோ நேரம் அங்கே நின்றுது. கண்டிப்பாக அது டிசப்பாயின்மெண்ட் தான். பட் எங்கள் மலேசியன் யூடியூப் சார்பாக நாகின் அண்ணன் வந்து கமல் சருக்கு கேட்டது வந்து எங்களுக்கும் அவங்க ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா நாகின் அண்ணன் வந்து அவரை கேள்வி கேட்குறப்ப பார்த்தோம், ஒரு மலேசியன் யூடியூபர் வந்து ஒரு மலேசியன் தமிழ் யூடியூபர் அங்கே நின்று கமல் சருக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னும் போது அது சத்தியமாக சொல்கிறேன். ஓவரால் இங்கே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பெருமையான ஒரு விஷயம். நாங்கள் வந்து நட்சத்திர விழாவில் வந்து கமல் சரை வந்து பார்த்தோம், இங்கே ஒருத்தர் இருக்கான் ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து பைக்கில் வந்தார் அவ்வளோ தூரம் வந்து. ப்ரோ சொல்லுங்கள், வந்து கரெக்டாக போய் நிற்க வச்சானுங்கலையா, தொண்ணூறு நிற்க வச்சானுங்க. 6 hours வெயிட் பண்ணோம், ஒரு ப்ராப்பர் பிளானை எதுவுமே சொல்ல. சரி வருவார் வருவார் வருவார். அப்பப்போ எங்கேயாச்சும் தூரத்தில் ஒருத்தர் வந்து பூ கத்து கத்துறானுங்க, நாங்களும் நினைச்சோமே பார்ப்போம். திடீர் திடீர்னு கட்டினாங்க, நாமளும் கமர்ஷியல் வர சொல்லிட்டு ஃபோன் எல்லாமே நீட்டுனாங்க. அத்தனை வாட்டி பல 5-6 hours இருக்கும், அத்தனை வாட்டி நீட்டினாங்க. ஆனால் வந்து அவருக்கு நினைக்கிற எத்தனை மணிக்கு 6 o'clock இந்த மாதிரி தான் வந்தார். ஸோ வந்து ஆனால் அது இல்லாமல் வந்து ப்ராப்பர் பிளானும் இல்லை. எத்தனை ஐ மீன் பையனுங்க, அந்த சின்ன பையனுங்க சின்ன பிள்ளைங்க அவங்களாம் இருந்தாங்க, வயசானவங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஏதாவது இந்த ப்ராப்பர் பிளான் இருந்தால் கூட வந்து கரெக்டாக டைமோட போயிட்டு டைமோட முடிச்சிருக்கலாம் முக்கியம். ஆனால் வந்து இத்தனை மணி 2 hours சொல்லிட்டு 6 hours வர்றது, 6 hours செய்கிற பிளான் வந்து ஓவர், எல்லாத்துக்கும் கஷ்டமாயிடுச்சு. எல்லாம் சோர்ந்தும் போயிட்டாங்க, சாப்பிடல பாத்ரூம் போல. அந்த அளவு ஏன்னா இடத்த பார்த்துக்கோன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல நான் போயிட்டு வரேன் இடத்த பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவே முடியாது. போனால் கிளம்புனது தான், பட் அப்படியும் கிளம்பாம எங்கேயும் போகாமல் வரலாம் இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன இன்னொரு வருத்தம் அப்படின்னாக்கா, கிளம்பணும் ஓகே அவர் வந்து இந்த வழியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸுக்கு வெளியே உள்ளவங்க வந்து உள்ளே வர சொல்லாமல் அந்த கிளாஸை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி வாங்க அப்படின்ட்டோன்னு நானே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டேன்.
எனக்கு பெரிய டவுட் இருந்துச்சு கமல் சார் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அப்படின்ற டவுட் எனக்கு பெருசாக போய்கிட்டு இருந்துச்சு. பட் வந்து என்ன நினைச்சனோ அது நடந்த மாதிரி தான் ஆச்சு கடைசியாக, அதான் உண்மை. என்ன முள்ளி? ஆமாம் உண்மை தான். ஆக்சுவலாக வந்து கமல் சார் வந்து நான் ஓரளவுக்கு பக்கத்துலேருந்து பார்த்தேன், அங்கே அங்கே பக்கத்தில் இருக்கனா ஸ்டேஜ் கொஞ்சம் பக்கம் தான். ஸோ என் பக்கத்தில் வந்து கமல் சார் தெரிஞ்சார் மோஸ்ட்லி. நான் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், என் மொபைலில் பண்ணியிருக்கேன். பட் அவ்வளோ கிளாரிட்டி அதெல்லாம் இருக்காது, ஸோ அதை போடவும் முடியாது. என்ன ஒரு எனக்கு பெருசாக அது மேலேங்க ஆர்கனைசேஷன் சொல்லி ஒரு விஷயம், ஒருத்தர் பண்ணுற தப்பு, ஒரு டீம் பண்ண தப்பு, அங்கே இருக்க ஆடியன்ஸ் டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க சமாளிக்க வந்த செக்யூரிட்டிக்கு பயங்கர பார்த்து வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இது வந்து யார் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பேச முடியாது. அது வந்து இங்கே சொல்லலாம் கமல் சார் இத்தனை தான் வந்தார், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு எப்படி வேணா இருக்கட்டும். பட் ஒரு ஆடியன்ஸை நாங்கள் வந்து கமல் சாரை பார்க்க வந்திருக்கோம் பொழுது எங்களோட டிசப்பாயின்ட்மெண்ட் இந்த அளவுக்கு இருக்குன்றத நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ மூலமாக. ஸோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவை. ஸோ வந்து நார்மலாக வந்து உட்காந்து போகிறதுக்கும் இப்போ நார்மல் ஆடியன்ஸாக வந்து ட்ரெயினில் காலில் பிடிச்சி வரதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் வீடியோவில் காட்டுறோம். ஸோ இது இப்போ இல்லை, இது நிறைய தடவை நடந்திருக்கு. பட் என்ன இந்த விஷயம் வந்து கேமராவில் மாட்டியிருக்கு, அதனால தான் உங்ககிட்ட காட்டுற மாதிரியும் இதாக இருக்குது. உண்மையிலே ஆக்சுவலாக வரும்போது நாங்கள் எவ்வளோ ஹைப்போ தான் வந்துருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இவ்வளோ டிசப்பாயின்ட் ஆக்சுவலாக எதுவுமே பார்க்க முடியலங்க, அதாங்க உண்மை. கமல் சார் என்ன பேசினார், என்ன கேட்டாங்க, என்னென்ன அவர் பேசினார், எனக்கு ஆடியோ மட்டும் தான் கேட்டுச்சு. பத்தில் பாட்டு பண்ணார் அது கேட்டுச்சு. ஆனால் அங்கே பாருங்களேன் யாருமே எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கூலாக பேசி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்மளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியுது, ஏன்னா நம்ம அங்கே நின்று காலை ட்ரெயின் பிடிச்ச மாதிரி வந்துருக்கோம். ஸோ வந்து மற்றவங்களாம் கூலெல்லாம் கிளம்பிட்டாங்க. பட் எங்களால் இன்னும் இந்த இடத்த விட்டு கிளம்ப முடியல, அதுதான் ஒரு பெரிய விஷயம். இல்லை ஏன்னா மற்றவங்கன்றது வேறு, பட் நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் அது எப்படி சொல்கிறது அவ்வளோதான். ஸோ காய் இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சேடாக நம்ம இதுக்கு வீடியோ முடிச்சதே இல்லைல்ல. எனக்கு கொஞ்சம் தெளிவா இருந்துச்சு. பட் என்ன நம்ம ஏதோ கற்பனை பண்ணி வந்தா இங்க ஏதோ நடந்துருச்சு அவ்வளவுதான். என்ன இது வரைக்கும் நம்ம இது மாதிரி சேடாக முடிச்சது இல்லை, வேறு வழி இல்லை, சேடாக முடிச்சுதான் ஆகணும், ஏன்னா டிசப்பாயின்மெண்ட் நடந்திருக்குல்ல. ஸோ வந்து இன்னைக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு ஆயிருக்கு, அதான் உண்மை. ஸோ காய்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் முடிஞ்ச நம்ம இந்த மாதிரி ஜாலியாக தான் பார்க்கலாம். ஓகேவா, வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய் காய்ஸ், பாய் பாய் காய்ஸ், பாய்.